வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு, தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு எந்த பாடம் பார்க்க போறோம்னா, தேசியம் காத்த செம்மல் பசும்பன் ஊ முத்துராமலிங்க தேவர் என்ற 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் தரப்பட்டுள்ள மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்க்கலாமா? முதலில் கற்பவை கற்றபின் நாட்டுக்கு உழைத்த சிறந்த பிற தலைவர்களை பற்றிய செய்திகளை திரட்டி எழுதுக. நிறைய பேர் நாட்டுக்காக உழைச்சிருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றின செய்திகளை தேடி திரட்டணும். காமராஜரை பத்தி எழுதலாம், கக்கன் அவர்களை பற்றி தேடி திரட்டலாம், கோகலே, நேதாஜி, அண்ணா, பெரியார், காந்தி, அம்பேத்கர், திலகர், இவர்கள் எல்லாருமே நாட்டுக்காக உழைத்தவர்கள் தான். இவர்கள் அல்லாமல் வேறு பலரும் இருக்கிறார்கள், அவர்களை பற்றிய செய்திகளை திரட்டி எழுதுங்க. ஒரு ரெண்டு பேரை பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுக்கறேன், சுருக்கமா கொடுக்கறேன். ராஜா ராம் மோகன் ராய், இவர் வங்காளத்தில் பிறந்தார். பிரம்ம சமாஜ்யத்தை நிறுவினார், புதிய இந்தியாவை நிறுவினார், சமூகத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தார், ஜாதி மத பேதமின்றி அனைவரும் ஒன்றாக ஒரே இறைவனை வழிபட வேண்டும் என்று விரும்பினார். அக்காலத்தில் இருந்த உடன்கட்டை ஏறுதல் என்ற வழக்கத்தை மாற்றுவதற்கு பெரிதும் போராடினார். ராஜா ராம் மோகன் ராவை பத்தி சுருக்கமா ஒரு சில கருத்துக்களை கொடுத்தாச்சு. அடுத்தது பெரியாரை பத்தி கொஞ்சம் பாப்போமா. ஈவேரா என சுருக்கமாக அழைக்கப்படும் பெரியார் நாட்டிற்கு செய்த நன்மைகள் ஏராளம். மூட நம்பிக்கை அகற்றுதல், தீண்டாமையை ஒழித்தல், பகுத்தறிவை வளர்த்தல் போன்ற செயல்களை செய்வதையே தன் வாழ்நாள் கொள்கையாக கொண்டிருந்தார். இவர் சிறந்த அரசியல்வாதி, சிறந்த சீர்திருத்தவாதி ஆவார். இதே மாதிரி நாட்டுக்கு உழைத்த வேறு சில தலைவர்களை பற்றியும் நீங்கள் சுருக்கமாக எழுதலாம். அடுத்தது மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒன்று, முத்துராமலிங்க தேவர் முதன் முதலில் உரையாற்றிய இடம் டேஷ், விடை சாயல்குடி. இரண்டு, முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் டேஷ், விடை நேதாஜி. மூன்று, தேசியம் காத்த செம்மல் என பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் டேஷ், யார் பாராட்டினாங்கன்னா திருவிக்கா அவர்கள் தான் பாராட்டினார்கள், விடை திருவிக்கா. அடுத்தது குருவினா. ஒன்று, முத்துராமலிங்க தேவரை பாராட்டி பெரியார் கூறியது யாது? பாடத்தில் இருக்கிற முதல் பத்தியே இதற்கான விடைதான். தேசியம் உடல், தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் பசும்பொன் ஊ முத்துராமலிங்க தேவர். இவர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும், விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர். உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் தனி துணிச்சல் பெற்றவர். சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர். இதனை விடையாக எழுதலாம். இரண்டு, முத்துராமலிங்க தேவரின் பேச்சுக்கு வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் தடை விதிக்கப்பட காரணம் யாது? விடுதலை போராட்டத்தில் பங்கு அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா, அதுல மூன்றாவது வரியிலிருந்து விடையை ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கும் போது முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு போட்டுக்கோங்க. முத்துராமலிங்க தேவர் மேடைகளில் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீர் கொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்பூட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. இதனை விடையாக எழுதலாம். ஏன்னா அவர் பேச பேச மக்களுக்கு வீரம் தானா வந்துடுது, அப்போ தானாகவே ஆங்கில ஆட்சிக்கு எதிராக முழக்கம் போட ஆரம்பிக்கிறாங்க. அடடா, விடக்கூடாது, இவரு வாயை திறக்க கூடாதுன்னு வாய்ப்பூட்டு சட்டத்தை போடுறாங்க. இதுதான் காரணம். மூன்று, முத்துராமலிங்க தேவர் பெற்றிருந்த பல்துறை ஆற்றலை பற்றி எழுதுக. முதல் பத்தியே பாருங்களேன், நான் வச்சிருக்க புத்தகத்துல 59வது பக்கம் முதல் பத்தி பாருங்க. பல்துறை ஆற்றல் அப்படின்னு தலைப்பு இருக்கா, அதுக்கும் கீழே இருக்கிற அந்த முழு பத்தியையுமே நீங்க எழுதலாம். என்ன தந்திருக்காங்க? முத்துராமலிங்க தேவர் தமிழ், ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றம் திறன் பெற்றிருந்தார். சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் போன்ற துறைகளிலும் ஆற்றல் உடையவராக விளங்கினார். முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்தார். இது எல்லாமே பல்துறை ஆற்றல் தான் இல்லையா, இதை விடையாக எழுதலாம். அடுத்தது சிறுவினா. நேதாஜியுடன் முத்துராமலிங்க தேவர் கொண்ட தொடர்பு பற்றி எழுதுக. அந்த பக்கத்திலேயே அந்த பல்துறை ஆற்றல் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு கீழே பாருங்க, மூன்றாவது பத்தி பாருங்க. நேதாஜியுடன் தொடர்பு அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த முழு பத்தியையும் விடையாக எழுதலாம். அடுத்தது
இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, தொழிலாளர் நலனுக்காக முத்துராமலிங்க தேவர் செய்த தொண்டுகள் யாவை? நான் வச்சிட்டு இருக்க புத்தகத்துல 61வது பக்கத்துல ஒரு தலைப்பு இருக்கு, தொழிலாளர் தலைவர் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கா, அந்த தலைப்பின் கீழ இருக்கிற முழு பத்தியையுமே இதற்கான விடையாக எழுதலாம். அடுத்தது சிந்தனை வினா, என்ன கேட்டிருக்காங்க, சிறந்த தலைவருக்குரிய பண்புகள் எவை என நீங்கள் கருதுகிறீர்கள்? ஒரு தலைவர்னா எந்தெந்த பண்புகளோட இருக்கணும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை எழுதணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு விடையை நான் தரேன், நீங்க உங்கள் நடையில் சொந்த நடையில் சொந்த கருத்தை எழுதுங்க. சரியா, 1, 2, 3 சில கருத்துக்களை வரிசைப்படுத்திருக்கேன், பார்க்கலாமா? சிறந்த தலைவர் மக்களிடையே ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு பார்க்க கூடாது, ஜாதி பாகுபாடு பார்க்க கூடாது, குழந்தைகளின் உடல்நலம், சுகாதாரம், கல்வி போன்றவற்றில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும், மூட நம்பிக்கைகளுக்கு துணை போக கூடாது. நமது நாடு சமய சார்பற்ற நாடு, எனவே எந்த சமயத்தையும் உயர்த்தி தாழ்த்தி பேசக்கூடாது. விவசாயமே நமது நாட்டின் முதுகெலும்பு, அதில் புதுமைகளை புகுத்த வேண்டும். உணவு, உடை, இருப்பிடம் போன்ற அடிப்படை தேவைகள் அனைவரையும் சென்றடையும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். இயற்கை வளங்கள் அழிக்கப்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். கடலினுள் சென்று செய்யும் ஆராய்ச்சி முதல் கோள்களில் செய்யப்படும் ஆராய்ச்சி வரை அனைத்தையும் ஊக்குவிக்க வேண்டும். சிறந்த முறையில் வரி வசூலித்து அதனை சிறந்த முறையில் நாட்டு நலப்பணி திட்டங்களில் பயன்படுத்த வேண்டும். மக்களின் வரிப்பணத்தை ஒருபோதும் வீணடிக்க கூடாது. மொத்தத்தில் தன்னலம் என்பதை மறந்து நாட்டின் நலத்தையே தன் மூச்சாக கொண்டிருக்க வேண்டும். ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்னா இப்படித்தான் இருக்கணும். மாணவர்களே, இன்று நாம் தேசியம் காத்த செம்மல் பசும்பன் ஊ முத்துராமலிங்க தேவர் என்ற பாடத்தில் தரப்பட்ட மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பபாய்.